ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீட்டோஜெனிக் டயட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களை ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஸோ கீட்டோ டயட் நான் என்னதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாடியோட ஒர்க்கிங் சிஸ்டம் பற்றி நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம இந்தியன் ஃபுட்ஸில் வந்து இருக்கிறதுலேயே கார்போஹைட்ரேட் கண்டென்ட் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்கள் பாடி இதை டைஜஸ்ட் பண்ணும் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அப்போது நீங்கள் ஏதாச்சும் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஜென்ரேட் ஆன எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகிடுச்சுன்னா எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் கார்போஹைட்ரேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நிறைய எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸஸ்ஸாக நம்ம பாடியில் ஸ்டே ஆகிற எனர்ஜி வந்து நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் டெபாசிட்ஸாக நம்ம பாடியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நமக்கு நம்ம பாடியில் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அதுக்கு இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். எக்ஸஸ் எனர்ஜியை வந்து ஃப்யூச்சருக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி சேஃபர் சைடுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது இப்படி தான் பேசிக்காக ஒர்க் ஆகும். அப்போ இதில் ஃபுல்லாக டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி நம்ம பாடி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம பாடி வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் எக்ஸஸ் எனர்ஜியை. அண்ட் இந்த ஸ்டோர்ட் ஃபேட்டை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கீட்டோஜெனிக் டயட் ஃபாலோ பண்ணுறோம். பாடிக்கு தேவையான மூணு மேக்ரோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஸோ இந்த மூணு தான் வந்து மேஜர் லெவலில் ஒரு பாடிக்கு தேவைப்படும். கீட்டோஜெனிக் டயட்டில் பார்த்தீங்கன்னா இதே மூணு கான்செப்ட் தான் இருக்கும் நம்ம கீட்டோஜெனிக் டயட்டில். பட் இருந்தாலுமே அதோட குவான்டிட்டி லெவல் தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹை கார்ப், சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லோ ஃபேட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டயட்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் கீட்டோஜெனிக் டயட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஆப்போசிட் ஆயிரும். லைக் ஹை ஃபேட், சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லோ கார்ப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்னா நீங்கள் டயட் கீட்டோ டயட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ப்ரோட்டீன் மஸ்ட். ஸோ தேவையான ப்ரோட்டீன் நம்ம கண்டிப்பாக இன்டேக் பண்ணி ஆகணும். ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸில் தான் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கீட்டோஜெனிக் டயட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சாய்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தான் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்னது, அது எப்படி பண்ணணும்னு. மெயினாக அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். பட் இந்த கீட்டோ டயட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பேஸ்டாக தான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் கீட்டோஜெனிக் டயட் பார்த்திங்கன்னா ஹை ஃபேட் டயட்டாக இருக்கிறதுனால நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். பட் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ஒரு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்க போது, ஏன்னா அவங்களுக்கு ஹை ஃபேட் உள்ள ஃபுட்டு வந்து ரொம்பவே கம்மி வெஜ்ஜில். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் பண்ணுங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது, நான் என்னென்ன ஃபுட் சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன். பட் நீங்கள் தனியாக உங்கள் பாட்டில் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் இந்த டயட்டில் இறங்குங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட்டில் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்லாம் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டுருக்கேன். இதில் வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்கும். வெஜ் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் ஃபுட்ஸை பாருங்கள் அண்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வெஜிடேரியன் கைஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் இதில் லிஸ்ட்டில் இருக்க எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது பேசிக்காக நான் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணும்போது நான் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸாக தான் இது இருந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் மோஸ்ட்டாக உங்களுக்குமே இது அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஐ வில் கிவ் யூ 5 செகண்ட்ஸ், நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் வெஜிடேரியனாக இருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்குமே வந்து ஒரு குட்டி டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீட்டோ டயட்டில் இருக்கும்போது பனீர் அண்ட் மஷ்ரூமை வந்து நீங்கள் ஹை குவான்டிட்டியில் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லைக் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேட் கன்சப்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். அண்ட் இது ரெண்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா யூ டோன்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் சாய்ஸ் டு ஹாவ். ஸோ இது வந்து ஒரு குட்டி டிப் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட்டில் வந்து எல்லா ஃபுட்ஸ்லேயும் என்ன காமன் பார்த்தீங்கன்னா அதோட கார்ப்ஸ் லெவல், அதாவது கார்போஹைட்ரேட் லெவல் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது எல்லாமே லோ கார்ப் ஃபுட், நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்கள் வெயிட் லாஸ். இப்போது நீங்கள் கீட்டோ டயட்டில் இருக்கும்போது உங்கள் மெயின் மோட்டிவே வந்து வெயிட் லாஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஃபேட்டை பாடியில் டிசால்வ் பண்ணுறது தான் கீட்டோஜெனிக் டயட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக இது நடக்கும், ஏன்னா நானே ட்ரை பண்ணியிருக்கேன். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம் கீட்டோ டயட்னா ஃபஸ்ட்டு எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா நம்ம
கீட்டோ டயட்டில் இருக்கும்போது உங்கள் பாடி வந்து கீட்டோன்ஸுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை உங்கள் பாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கீட்டோன்ஸ் இருந்தால் கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த கீட்டோன்ஸோட என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் அண்ட் நர்வ் செல்ஸை வந்து இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் அல்சைமர்ஸ் டிசீஸ், அதாவது அல்சைமர்ஸ் நான் என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், மெமரி லாஸ் ரொம்பவே சிவியர் மெமரி லாஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அல்சைமர்ஸ்னு சொல்லுவாங்க, அல்சைமர் டிசீஸ் இருக்கும். ஸோ இந்த டிசீஸை க்யூர் பண்ண முடியாது பட் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் கீட்டோஜெனிக் டயட். பேட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்பர் ஒன், ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க 2 to 3 months வந்து நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தேவையில்ல, நீங்கள் நார்மல் டயட்க்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். ஸோ இது ஒரு இது ப்ளஸ் மைனஸ் இது ஒரு நியூட்ரல் பாயிண்ட், இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட் டெபாசிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாடியிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், பேட் ஸ்மெல்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்வெட்டி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஆப்வியஸாக ஃபேட் வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ நீங்கள் குளித்தாலும் சரி குளிக்கலனாலும் சரி ஸ்மெல் வரும் கண்டிப்பாக. அண்ட் இந்த கீட்டோ டயட் வந்து ஃபஸ்ட்டு 1 week வந்து 1 week அப்புறம் தான் உங்கள் கீட்டோஜெனிக் ப்ராசஸே பாடியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மினிமம் ஒரு 10 days வந்து நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்கும், ரொம்ப ஸ்லக்கிஷாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே லைக் இதுக்கு அடாப்ட் ஆன உடனே ஒரு 10 days அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், உங்களோட அப்படைட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிங்க் ஆயிரும். லைக் லாஸ்ட்டாக இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட் சுகர், இது வந்து சுகரை வந்து நீங்கள் விட்டுட்டால் ரொம்பவே நல்லது. சுகர் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு ஒரு பாய்சன். நீங்கள் சுகர் வந்து கீட்டோ டயட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணவே கூடாது. எந்த டைப் ஆஃப் சுகர், வீட்டில் இருக்கிற சுகரும் சரி இல்லை வெளியே ஆர்டிஃபிஷியல் ஆடட் சுகர்ஸ் இருக்கும், லைக் ஒரு ஜூஸில் இல்லை சாக்லேட்ஸில் இருக்கும், எந்த ஃபார்ம் ஆஃப் சுகர்ஸும் நீங்கள் கன்சம்ஷன் பண்ணக்கூடாது கீட்டோ டயட்டில். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வைட்டாக இருக்கிற எந்த சப்ஸ்டன்ஸுமே நீங்கள் இன்டேக் பண்ணாமல் இருந்தாலே வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக பாடியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சுகர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க், மில்க் வந்து உங்கள் பாடிக்கு தேவையா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்ரேட் பாலிட்டிக்ஸ், ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம சொல்லலாம். அது பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், மில்க் இஸ் குட் ஆர் பேட் டு அவர் ஹெல்த், ஏன்னா அது அவ்வளோ பெரிய டாபிக் அது. அண்ட் இப்போது கம்மிங் டு த சுகர், சுகர் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் வந்து இட் இஸ் அ பாய்சன் டு யுவர் பாடி, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை என்னால் ஸ்வீட் சாப்பிடாமல் இல்லைனா சுகர் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயம், நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணாதீங்க, நம்பர் 2 வந்து ஜாலியாக இருங்க. ஸோ லாஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டயட்டுமே வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் விசிட் பண்ணுற டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கீட்டோஜெனிக் டயட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஒன் லைஃப் மெனி எக்ஸ்பீரியன்ஸ்.